வணக்கம், நான் ஹைதரலி சையத், ஆசிர்வாதம் சார், யுனைடெட் அண்டர் தமிழ். குரான் அத்தியாயம் 15 வசனம் 26 முதல் வசனம் 42 வரை விளக்கம். ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம். குறிப்பு: தமிழ் மரபு முதல் மனித கருப்பு என்று சொல்கிறது. அறிவியல் மரபணு அறிக்கையும் முதல் மனித கருப்பு என்று சொல்கிறது. குரான் அத்தியாயம் 15 வசனம் 26 தமிழ் பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. அறிவியல் மரபணு அறிக்கையும் தமிழர் பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. அதற்கு முன்னர் ஜின்னை, ஜின்களின் மூல பிதாவை கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம். குறிப்பு: பிற்காலத்தில் இந்த பாரம்பரியமாக மாறிய தமிழ் மரபில் இந்து புராணங்களில் ஜின்கள் ராட்சசா என்றும், பைபிளில் அவர்கள் அரக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பேய்களுக்கு சுதந்திர விருப்பம் உள்ளது, தேவதைகளுக்கு சுதந்திரம் இல்லை. அரக்கன் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டான். ஆசீவகத்தில் தியானம் வழிபாட்டு முறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பாரசீக நெருப்பு வழிபாட்டை அறிமுகப்படுத்தியது. பாரசீக பேரரசு அவர்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் மித்ராயிசத்தின் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியது. மித்ராயிசம் கொள்கைகள் ஆசீவகத்திற்கு எதிரானவை. நபியே, உம்முடைய இறைவன் மலக்குகளிடம், ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை நிச்சயமாக நான் படைக்கப் போகிறேன் என்றும். குறிப்பு: அது குரான் அத்தியாயம் 15 வசனம் 28. குரான் அத்தியாயம் 2 வசனம் 30 வசனத்தில் வானவர்கள் அல்லாஹ்விடம், நாங்கள் உம்முடைய புகழை பிரகடனப்படுத்தி உம்மை பரிசுத்தப்படுத்தும் போது, அதில் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தும் ஒருவரை நீர் நிலை நிறுத்துவீர்களா? அவர்கள் தங்களுக்குள் இரத்தம் சிந்துவதற்கு பயன்படுத்தும் பேய் ராட்சசாவை நினைவில் கொள்ளுங்கள். சில சமயங்களில் அவர்கள் தேவலோகத்தில் தேவலோகத்திற்குச் சென்று தேவதைகளை அழிப்பார்கள். மனிதனுக்கு சுதந்திரம் இருந்தால் பூமியில் இரத்தம் சிந்துவார்கள் என்று தேவதூதர்கள் சொன்னதற்கு காரணம், ஒருவரையொருவர் கொல்லவும் தேவதைகளை அழிக்கவும் சுதந்திர மனதுடன் பயன்படுத்திய அரக்கனை தேவதூதர்கள் கண்டது போல, அவரை நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்து ஊதியதும், அவருக்கு சிரம் பணியுங்கள் என்றும் கூறியதை நினைவு கூர்வீராக. அவ்வாறே மலக்குகள் அவர்கள் எல்லோரும் சிரம் பணிந்தார்கள். இப்லீஸைத் தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டும் விலகிக் கொண்டான். குறிப்பு: குரான் அத்தியாயம் 15 வசனம் 29 முதல் 31 வரை இப்போதுதான் படித்தேன். தமிழ் மொழியில் ஆடம் என்றால் ஆ என்பது கடவுளை குறிக்கிறது, தம் என்பது சுவாசத்தை குறிக்கிறது. தமிழ் மொழியில் ஆதம் என்றால் கடவுளின் மூச்சு என்று பொருள். கடவுள் ஆதாமுக்கு சாஷ்டாங்கமாக வணங்கும்படி தேவதூதர்களையும் பேய்களையும் சொல்லவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் மனித உடலுக்குள் இருக்கும் மனிதனின் பினியல் சுரப்பியின் உள்ளே இருக்கும் கடவுளின் சுவாசத்திற்கு வணங்குங்கள். ஆசீவகத்தின் சின்னம் யானை தலை, பினியல் சுரப்பி யானை தலை போன்றது. யானை சின்னம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆசீவகத்தின் சின்னம் சிவத்தலைவர்களிடையே காணப்படுகிறது. வணக்கம் என்பது தமிழ் வணக்கம் என்பதை நினைவில் வையுங்கள். அதாவது உங்கள் உடலில் இருக்கும் ஆன்மாவை வணங்குகிறேன். தமிழ் கலாச்சாரத்தில் இன்னும் தமிழ் வாழ்த்தில் கூட மனிதரை வணங்குவதில்லை. ஆனால் தமிழ் வாழ்த்து வணக்கம் என்று சொல்லும் போது ஆன்மாவை வாழ்த்துகிறார்கள். மேலும் சிவன்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆசீவகத்தில் யோகா மற்றும் தியானம் வழிபாட்டு முறை. ஆரோக்கியமான உடலுக்கான யோகா மற்றும் சாத்தானின் கிசுகிசுவை அகற்ற தியானம். தியானம் இந்த மரண உடலை கடவுளின் சுவாசத்திற்கு சரணடைய உதவுகிறது
வேறுவிதமாக கூறினால் மனித உடலுக்குள் இருக்கும் ஆன்மா. இப்ளீஸே, சிரம் பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விலகி இருந்ததற்கு காரணம் என்ன என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்ளீஸ், ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து நீ படைத்துள்ள ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிவதற்கில்லை என்று கூறினான். குறிப்பு: கருப்பு களிமண்ணால் உருவாக்கப்பட்ட மனித உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவிற்கு கடவுளின் சுவாசம் சாஷ்டாங்கமாக வணங்குமாறு அல்லாஹ் பேய் மற்றும் தேவதைகளிடம் கூறியதை நினைவில் கொள்க. லூசிபர் இயல்பிலேயே திமிர் பிடித்தவராக இருந்ததால் அந்த அறிக்கையை தவறாக புரிந்து கொண்டார், மேலும் லூசிபர் சிரம் தாழ்த்த மறுத்தார். இந்த கீழ்ப்படியாமைக்காக லூசிபர் கோபத்தை சந்திக்க வேண்டும். அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கிறாய், மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன்மீது சாபம் உண்டாவதாக என்று இறைவனும் கூறினான். குறிப்பு: சைவ சித்தாந்த தத்துவத்தில் மூன்று விஷயங்கள் அழியாதவை என்று கூறுகிறார்கள். அவை பதி, பசு, பாசம். பதி என்பது கடவுளை குறிக்கிறது, பசு என்பது ஆன்மாவை குறிக்கிறது, பாசம் என்பது அடிமைத்தனமான மலம் அல்லது கருமையான ஆற்றலை குறிக்கிறது. லூசிபர் அந்த இருண்ட இறைவன் சைவ சித்தாந்த தத்துவத்தின் பாசம். மேலும் இது குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 36 முதல் 38 வரை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. என்னுடைய இறைவனே, இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று இப்ளீஸ் கூறினான். நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் உருவானாவாய், குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரும் வரையில் என்று அல்லாஹ் கூறினான். குறிப்பு: நன்கு அறியப்பட்ட நாள் வரை லூசிபர் உயிருடன் இருப்பார். நன்கு அறியப்பட்ட நாள் தீர்ப்பு நாள் அல்ல, ஆனால் அது மனித மகன் கல்கி வருவதை பற்றி பேசுகிறது. கல்கியின் வயதில் லூசிபர் இறந்து விடுகிறார், மேலும் உலகம் சத்தியுகத்திற்கு சாட்சியாக இருக்கும். வாண்டியர் சங்கத்தின் பொற்காலம். அதற்கு இப்ளீஸ், என் இறைவனே, என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதால் நான் இவ்வுலகில் வழி கேட்டைத்தரும் அனைத்தையும் அவர்களுக்கு அழகாக தோன்றும்படி செய்து அதன் மூலமாக அவர்கள் அனைவரையும் வழி கெடுத்தும் விடுவேன். அவர்களில் அந்தரங்க சுத்தியுள்ள உன்னருள் பெற்ற உன் நல்லடியார்களை தவிர என்று கூறினான். குறிப்பு: லூசிபர் எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்த வேலைக்காரனை பற்றி அறிந்தார்? கடவுள் தனக்காக நியமித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்காரர் யார்? குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 30 ஐ நினைவில் கொள்ளுங்கள். இது ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பு கடவுள் அறிவித்த பூமியில் உள்ள கடவுளின் பிரதிநிதியை நினைவூட்டுகிறது. இந்த வழியில் லூசிபர் பூமியில் கடவுள் தேர்ந்தெடுத்த கடவுளின் பிரதிநிதி பற்றி அறிந்திருந்தார். நான் மேற்கோள் காட்டுகிறேன், நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்ததை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். தற்கு இறை வன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். குறிப்பு: பேய்க்கு சுதந்திரம் இருந்தது. சுதந்திரத்தின் காரணமாக அரக்கன் ஒருவரையொருவர் கொன்றனர், மேலும் அவர்கள் தேவதைகளையும் அழித்தார்கள். எனவே கடவுள் பூமியை படைத்து மனிதனை அங்கே வைக்க முடிவு செய்தபோது சுதந்திரமான விருப்பமுள்ள மனிதனும் இரத்தம் சிந்தி பூமியில் ஊழலை ஏற்படுத்துவான் என்று தேவதூதர்கள் கடவுளிடம் முறையிடுகிறார்கள். கடவுள் பூமியில் தனது துணை அதிகாரத்தை வைக்கப் போகிறார் என்று கூறினார்.
எனவே உண்மை குறையும் போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட இரத்த வரிசையிலிருந்து ஒருவர் வந்து இருப்பு வைப்பார். தமிழ் மொழியில் சிவன் என்றால் பூமியில் உள்ள கடவுளின் பிரதிநிதி என்று பொருள். சிவன் என்பது அரபு மொழியில் கலீஃபா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பூமியில் நியமிக்கப்பட்ட முதல் சிவன் கலீஃபா சிவா என்ற சேத் ஆவார். கடவுள் பேனா மூலம் கற்பித்த முதல் சித்தர் அவருக்கு அனைத்து பாடங்களையும் பற்றிய தகவல்களை அளித்தார். குரான் அத்தியாயம் 96 வசனம் 1-5 வரை தமிழ் மரபை உறுதிப்படுத்துகிறது. அரபு மொழியில் துல் கர்னைம் என்றால் இரண்டு கொம்புகள், இரண்டு கொம்புகள் காளை. காளை என்பது பாண்டியர்களின் சின்னம். துல் கர்னைம் என்றால் இரண்டு தலைமுறைகளின் ராஜா என்றும் பொருள். இரண்டு தலைமுறைகள் என்றால் ஆதாம் முதல் நோவா வரை ஒரு தலைமுறை மற்றும் நோவா வெள்ளத்திற்கு பிறகு ஒரு புதிய தலைமுறை வந்தது. இரண்டு தலைமுறையிலும் பாண்டியன் துல் கர்னைன் பூமியில் ராஜா அல்லது கடவுளின் பிரதிநிதியாக இருந்தனர். குரான் அத்தியாயம் 15 வசனம் 41. கடவுள் தாம் நியமித்தவருக்கு கொடுத்த ஆசீவகம் என்று அழைக்கப்படும் அந்த நேர்வழியை பின்பற்றுபவர் முதல் சித்தருக்கு கொடுக்கப்பட்ட பாதை நேராக கடவுளை நோக்கி செல்கிறது என்று தெளிவாக கூறுகிறது. நான் மேற்கோள் காட்டுகிறேன், இறைவன் உள் சுத்தியலாக இருக்கும் என் நல்ல அடியார்களின் அந்த பாதையே என்னை அடைய நேரான பாதையாகும். நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, உன்னை பின்பற்றி வழி கெட்டவர்களை தவிர என்று கூறினான். குறிப்பு: துல் கர்னைன், பாண்டியர்கள் மற்றும் அதன் பாண்டியன் மீது லூசிபருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அவர்களில் சில சுயநல காரணங்களுக்காக அல்லது பயத்தின் காரணமாக நேரான பாதையில் இருந்து விலக விரும்புபவர்களை தவிர. வணக்கம், தேங்க்யூ.